தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் திமுக அரசு நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கள்ளிப்பட்டியில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு 8 அடி உயரத்தில் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்பட்டுள்ளது. கள்ளிப்பட்டி ஊராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வருவாய் உள்ளிட்ட 13 துறைகளின் உரிய அனுமதியுடன் கருணாநிதி சிலையும் படிப்பகமும் அமைக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற விழாவில் கருணாநிதியின் சிலையையும் படிப்பகத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ஈரோட்டில்தான் கருணாநிதி குருகுல வாழ்க்கை நடத்தியதாக பெருமையுடன் சுட்டிக்காட்டினார். திராவிடர் கழகத்தின் கொடியை வடிவமைத்த போது கருப்பு மையின் மத்தியில் சிவப்பு வண்ணத்துக்காக கருணாநிதி தனது ரத்தத்தை பூசியதாக மு க ஸ்டாலின் நினைவு கூர்ந்தார். புதிதாக கட்சி தொடங்குவோர் உடனடியாக முதலமைச்சராக ஆசைப்படுவதாகவும் அவர் கூறினார். இன்றைக்கு 6வது முறையாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தேர்தல் நேரத்தில் சொன்ன அத்தனை உறுதிமொழிகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆக சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். கலைஞருடைய பாணி, கலைஞர் பெற்றெடுத்திருக்கக்கூடிய அவருடைய மகன் இந்த ஸ்டாலினுடைய பாணி, சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலையும் செய்வோம். இது என்னுடைய பாணி.